வலது முழங்கால் வலி உள்ளது, நடப்பதற்கு மிகவும் சிரமமாக உள்ளது. அரை கிலோமீட்டர் தூரம் நடப்பதற்குள் 4-5 முறை உட்கார்ந்து தான் நடக்க வேண்டியிருக்கிறது. உடல் எடை 80 கிலோ. எடை குறைய முழங்கால் வலி குறைய ஏதேனும் எளிய வழிமுறைகளை தெரிவித்தால் மிகவும் நன்றியுடையவனாக இருப்பேன். பெரிய கேள்வியாக கேட்டு எளிய வழிமுறையாக ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்குது. அதாவது எடை குறையங்கிறது வந்து ஒரு எளிய வழிமுறை கிடையாது. பயங்கர மெனக்கடல் வேணும், பயங்கர கரிசனம் வேணும். மாத்திரை கொடுத்து எடை குறைவதாக இருந்தால் உலக பணக்காரர்கள் அனைவருமே மெலிந்து சிக்ஸ் பேக்கோடு இருப்பாங்க. ஸோ தயவுசெய்து மாத்திரை வைத்து உடல் எடையை குறைக்க முடியும்னு நினைக்காதீங்க. உங்களின் மெனக்கடலில் தான் உடல் எடை குறையும். உங்களின் மெனக்கடல்ங்கிறது நல்ல பழ ஆகாரம், பழ உணவு எடுத்து, 2 வேளை உணவுகளாக எடுத்து, பால் பொருட்கள், இனிப்பு பொருட்கள், எண்ணெய் பலகாரங்கள் இதையெல்லாம் விலக்கிட்டு கிழங்கு வகைகளை விலக்கி உணவு கட்டுப்பாடு வேணும். இது முதல்ல. அதிலே நீங்கள் சில பேர் இப்போ நிறைய ஜிஎம் டயட், பாலியோ டயட்லாம் வந்திருக்கு. அதில் ஏதாவது ஒரு டயட்டை எடுத்து எடையை கொஞ்சம் குறைத்து கொண்டு அதுக்கப்புறம் இந்த கட்டுப்பாடான உணவுக்கு வந்துட்டோன்னா ஒரு 5-6 கிலோ உறுதியாக குறையும். அந்த 5-6 கிலோ எடை குறைந்ததுக்கப்புறம் மூட்டு வலி ஆட்டோமேட்டிக்காகவே குறையும். ஏன்னா பாடியோட வெயிட் பேரிங் ஜாயிண்ட் தான் அது. அப்போ வெயிட் பேரிங் ஜாயிண்ட் அது குறையும் போது வலி குறையும். ஆனால் ஒருவேளை அதில் கொஞ்சம் அலர்ச்சி இருந்தாலோ, அந்த சைனோவியல் ட்ரைனஸ் இருந்தாலோ, ஆஸ்டியோஃபைட்ஸ் மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்டர்னலாக மெடிக்கேஷன், எங்கள் இதில் அந்த நாராயண தைலம், பிண்ட தைலம் மாதிரி தைலங்கள் கொடுப்பாங்க. கண்டிப்பாக கரூர் அரசு சித்த மருத்துவமனையில் அதுக்கான தைலங்கள் கிடைக்கும். அந்த தைலங்களை வாங்கி போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே, இது வந்து வாதத்தினால் ஏற்படுறது, புளிதுவர் விஞ்சிக்கின் வாதம்னு சொல்லுவோம். புளிப்பை குறைத்து உணவில் வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, புளியோதரை அது மாதிரிலாம் எடுக்காமல், கிழங்குகள்லாம் எடுக்காமல் கொஞ்சம் மருத்துவம் எடுத்துக்கொண்டால் இந்த வலியிலிருந்து விடுபடலாம், எடையும் குறைய முடியும்.